வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தமிழக இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் செவனோட கண்டைஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வெடி கிளப்பெல்லாம் அக்டோபர் ஃபைவோட குஸ் ஆன்சர்ஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிக்ஸோட க்ரிஸ் க்ரூஷன்ஸ் இருக்குது ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ரெர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கவர்மெண்ட் சொல்லுங்கள் ஸோ செப்டம்பரோட மந்த்லி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேஷனல் அஃபேர்ஸ் அக்டோபர் செவனோடது சரியா ஸோ ஃபார்ட்டி செகண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்து பிஎம் நிர்மலா சீதாராமன் வந்து சேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து கம்பென்சேஷன் செஸ்ஸை வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வர அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க சரியா கம்பன்சேஷன் செஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ஷார்ட் ஃபால் ரெவன்யூ ஷார்ட் ஃபாலில் வந்து எவ்வளோ வந்து இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் க்ரோர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஃபிஸ்கல் இயர் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி உண்டான ஃபிஸ்கல் இயரில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் க்ரோர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது ரெவன்யூ ரவன்யூ ஷார்ட்ஃபாலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இஃப்கோ அண்ட் பிரசார் பாரதி என்ன பண்ணுறாங்கன்னா எம்ஐஏ சென்ட் பண்ணுறாங்க அக்ரி டெக்னாலஜியை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அதாவது அதோடய க்ரோத் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கிற க்ரோத்தை வந்து அக்ரி டெக்னாலஜி மூலமாக வந்து அதோடய இதெல்லாமே வந்து ப்ராட்காஸ்டிங் பண்ணணுங்கிறது தான் சரியா ஸோ இஃப்கோங்கிறது இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் சரியா ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் இஃப்கோ வந்து என்ன பண்ணாங்கன்னா கொரோனாவுக்காக ஒரு கேம்பெயின் பண்ணாங்க அந்த கேம்பெயின் பேர் என்ன சரியா இஃப்கோ வந்து கொரோனாவுக்காக ஒரு கேம்பெயின் பண்ணாங்க அந்த கொரோனா அந்த கேம்பெயின் பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா சரி நித்யாக் வந்து ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி கூட வந்து அவங்க கூடயும் இன்வெஸ்ட் இந்தியா கூடயும் சேர்ந்து குளோபல் சிம்போசியம் வந்து ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாங்களாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பிவிஜி பிவிஹெச் ஓகேவா இந்தியா பிவிஹெஜ்னு சொல்லி சரியா ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த குளோபல் ஃபோர்டோ வால் இருக்கக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்கிற அப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ அடுத்து இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தா ரெனியூபிள் எனர்ஜியோட கெப்பாசிட்டியோட டார்கெட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து தேர்டு லார்ஜஸ்ட்டு சோலார் கெப்பாசிட்டி தேர்ட் லார்ஜஸ்டு சோலாரில் வந்து தேர்ட் லார்ஜஸ்டாக இருக்குது சரியா ஸோ இதில் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ நானூற்றி ஐம்பது ஜிகாவாட் ரெனியூபிள் கெப்பாசிட்டி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுலையும் சரியா ஸோ இதில் வந்து மூவாயிரம் சாரி முந்நூறு ஜிகாவாட் வந்து சோலார் கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து அதை கூட்டி நூற்றம்பது ஜிகாவாட் கூட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு டார்கெட் வந்து செட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து சங்கர் மிஸ்ரா வந்து ஏபிஐ இன்டெக்ரேஷன் பட்வீன் பிஎம் எஸ்வநிதி போர்ட்டல்லையும் எஸ்பிஐயோட இ முத்ரா போர்ட்டல்லையும் லான்ச் பண்ணுறாங்க சரியா துர்கசங்கர் மிஷ்ரா யாரு அப்படின்னு பார்த்தா ஹவுசிங் இந்த அர்பன் மினிஸ்டரு அர்பன் அஃபேர்ஸ்ல ஸோ அதோட செக்ரட்டரி ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்பிஐயோட இ முத்ரா போர்ட்டலோட அந்த பிஎம் எஸ்வநிதியை லிங்க் பண்ணுறாங்க சரியா ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்ட்ரீட்டு செல்லர்ஸ் இருப்பாங்களா ஸ்ட்ரீட் அதாவது தெருக்கடைகள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஸோ அவங்களுக்காக தான் வந்து பிஎம் எஸ் ஒதி ஸ்கீமே கொண்டு வந்தாங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய் வரை வந்து லோன் கொடுப்பாங்க அதிகபட்சமாக சரியா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரேங்க்குடு தேர்டாக இருக்காங்க ஸோ அம்மாங்க அறுபத்தஞ்சு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்ட்லைசஸ் வந்து தேர்டாக இருக்காங்களாம் ஓகேவா ஸோ நித்யாவுக்கு தான் எதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நித்யாவை கூட டிஎம்இஓன்னு சொல்லி டிப் டெவலப்மெண்ட் மானிட்ரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்டு எவாலுவேஷன் ஆஃபீஸ் ஓகேவா ஸோ மொத்தம் வந்து அறுபத்தஞ்சு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்காங்களா ஸோ அவங்க வந்து தேர்டாக இருக்காங்க ஓகேவா ஸோ சிக்ஸ்டீன் எக்கனாமிக் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து செகண்டாக இருக்காங்க சரியா ஸோ அறுபத்தஞ்சில் பார்க்குறப்ப அறுபத்தஞ்சு ஓவராலாக பார்க்குறப்ப அது வந்து தேர்டாக இருக்காங்க ஸோ சிக்ஸ்டீன் எக்கனாமிக் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறப்ப செகண்டாக இருக்காங்க ஓகேவா ஸோ அப்புறம் வந்து ஐடி மினிஸ்ட்ரி என்ன பண்ணால் பதினாறு எலிஜிபிள் அப்ளிகென்ஸை வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க ஸோ பிஎல்ஐ ஸ்கீமில் ஸோ பிஎல்ஐ ஸ்கீமுக்கு சரியா ஸோ இது இங்கே இதான் கொஸ்டின் கேட்க போகிறேன் ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் வந்து நம்ம நிறையா டைம் படிச்சிருக்கோம் ஸோ பிஎல்ஐ ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் நான் இதில் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபுல் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா ஸோ இதில் வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நாலு பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க பிஎல்ஐ ஸ்கீமில் ஸோ அதை வந்து சிக்ஸ் பர்சன்டேஜாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க சரியா டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணால் ஸோ அது மட்டும் இல்லாமல் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேல்யூ செயினில் வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து கொடுக்குறதா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோம்னா இந்தியன் பேங்கோட பிஸ்னஸ் மென்டாரிங் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஸோ எம்எஸ்எம்இ ப்ரீ ரனா சரியா ப்ரீ ரனான்னு சொல்லி எம்எஸ்எம்இ ப்ரீ ரணான்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது மென்டாரிங் ப்ரோக்ராம் வந்து இந்தியன் பேங்க் கொண்டு வந்தாங்க ஸோ அதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிர்மலா சீதாராமன் ஓகேவா ஸோ இந்தியன் பேங்க் வந்து இதை வந்து பூர்ணதா அன்கோ அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க பூர்ணதா அன்கோ ஓகேவா ஸோ அடுத்த செக் புக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சென்டர் வந்து ஆன் மொபைல் சரியா ஸோ இப்போ எம்பவர் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக செக் புக் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சென்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோன்னா ஆக்ஸிஸ் பேங்க் வந்து விஸ்டாரா கூட சேர்ந்து ஒரு கோ பிராண்டட் ஃபாரக்ஸ் கார்டு வந்து கொண்டு வராங்க ஸோ ஆக்சிஸ் பேங்க் கிளப்பு விஸ்டாரா ஃபாரக்ஸ் கார்டு சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேங்க் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் கூட சேர்ந்து பண்ணி ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அதாவது கார்டு வந்து கொண்டு வர்றது வந்து இவங்க தான் சரியா ஃபாரக்ஸ் கார்டு வந்து கொண்டு வரது இவங்க இவங்க தான் ஸோ அடுத்து எஃப்எல்ஓ எஃப்எல்ஓன்னா என்னென்னு தெரியும் ஸோ ஃபிக்கி லேடிஸ் ஆர்கனைசேஷன் சரியா ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸோ அதோட லேடிஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா என்எஸ்டிசி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட சைன் பண்ணுறாங்க ஸோ த்ரீ சி இன்சென்டிவ் சரியா த்ரீ சி இன்சென்டிவ்க்கு கீழே அவங்க வந்து எம்ஒய் சைன் பண்ணுறாங்க ஸோ எதுக்காக அப்படி பார்த்தோம்னா இது பேரே வந்து லேடிஸ் ஆர்கனைசேஷன் வந்துருலையா ஸோ அப்போ என்ன அடுத்தோம்னா உமன்ஸோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் ட்ரைனிங் சரியா ஸோ அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து இன்னும் வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணணும் எம்பவர் பண்ணணும்

அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ என்னென்னா இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணா மியூச்சுவல் ஃபண்டு ரிஸ்கோ மீட்டர் அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொண்டு வராங்க சரியா ஸோ அதில் வந்து லோ மாட்ரேட்லி லோ மாட்ரேட்டு மாட்ரேட்லி ஹை அண்ட் ஹை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த கேட்டகரி வந்து பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இதுக்கு வருதான் சரி நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மானிட்ரி பாலிசி கமிட்டி நம்ம கேள்விப்படுற சரியா ஸோ அந்த பாலிசி அலிசி கமிட்டியை செலக்ஷன் பண்ணுற ஒரு பேனல் இருக்குது ஸோ அதை வந்து யாருக்கு முக்கியமாக மூணு மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ இண்டிபெண்ட் மெம்பர்ஸ் ஸோ அஷிமா கோயல் ஜெயந்தார் வர்மா சா சசங்கா பீட் சரியா ஸோ அசீமா கோயல் ஜெயந்தா வர்மா சசங்கா பீட் சரியா ஸோ இவங்க மூணு பேர் ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து தேக்கணும்னா சேத்தன்கார்த்தி பமி டுவா ரவீந்திர தொலக்கியா ஓகேவா ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து இது போக மிச்சம் மூணு பேர் இருப்பாங்கள்ல மொத்தம் ஆறு பேர் சரியா ஸோ சக்திகாந்த தாஸ் நம்ம கவர்னர் டெப்டி கவர்னர் வந்து மைக்கேல் பத்ரா இருக்கார்ல ஸோ அவரு அதுக்கப்புறம் வந்து இடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜனக்ராஜ் ஓகேவா ஸோ அடுத்து நேஷ்னல் அவார்ட்ஸ் நேஷ்னல் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பியூஷ் கோயல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு சரியா ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுனா பன்னெண்டு செக்டர்ஸில் கொடுக்குறாங்க சரியா நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் வந்து எத்தனை செக்டர்ஸில் கொடுக்குறாங்க கேட்கலாம் பன்னெண்டு செக்டர்ஸு ஸோ கிட்டத்தட்ட இது ஃபுல் லிஸ்ட்டு பார்த்தோம்னா டேபிளில் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபுல் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன் பாருங்களேன் அதில் இருக்குது ஸோ நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஸோ க்ளீன் எனர்ஜியில் பார்த்தோம்னா அலோ இ செல் ப்ரைவேட் லிமிடெட் சேட்டலைட் டெக்னாலஜியில் வந்து பெல்லார் ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இமானுவேல் சார்பெண்டியர் அதாவது நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம் அது பேர் என்னது ஃபிசியாலஜி மெடிசின் பார்த்தோம் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஃபிசிக்ஸ் பார்த்தோம் சரியா ஃபிசிக்ஸில் வந்து ஆண்ட்ரியா வந்து பார்த்தோம்ல அந்த ரோஸ் சில ரோஸை வந்து கீழே போட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து ஆண்ட்ரியா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ பென் ரோஸ் பெண்ணே ரோஸையும் கீழே போட்டு போயிட்டாங்க ஸோ அதில் பெண்ணை மட்டும் விட்டுட்டு ஆண்ட்ரியா ரோஸை மட்டும் விட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோம் ஸோ நடுவில் ஒரு பேர் வரும் சரியா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஜீனோ எடிட்டிங்க்காக வந்து இந்த நோபல் ப்ரைஸ் வந்து கெமிஸ்ட்ரீல இவங்க வாங்குகிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு உமன் சேர்ந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுறது இந்த தடவை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எம்மானுவேல் சார்பென்டியர் அண்டு தூதானா ஜெனிஃபர் தௌட்ணா சரியா தௌட்னா ரெண்டு பேர் சேர்ந்து வந்து வின் பண்ணுறாங்களாம் சரியா ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிஷினேஷன் பார்த்தோம்னா தினேஷ்குமார் காரா வந்து அப்பாயின்மெண்ட்டை போகிறதா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எஸ்பிஐயோட சேர்மனாக ஸோ இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சி ஸோ அக்டோபர் ஏழோட வந்து ரஜினிஷ்குமார் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் ஏழுலேருந்து ஏழுக்குன்னா இந்த எட்டு எட்டாம் தேதியிலேருந்து இவர் வந்து பதவி ஏற்றுக்கிறாரு சரியா ஸோ தினேஷ்குமார் காரா ஓகேவா ஸோ அடுத்து வந்து ஜே வெங்கட்ராமு சில ஜே வெங்கட் ராமு அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்டிஎன்சிஓ ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஸோ சுரேஷ் சேர்த்தி வந்து போயிட்டார் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் ஸோ அவரை தான் வந்து இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா எம்ஏ கணபதி எம்ஏ கணபதி பார்த்தோன்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி இருக்குல்ல பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியோட டைரக்டர் ஜென்ரல் ஓகேவா எம்ஏ கணபதி ஓகேவா ஸோ கணபதி என்ன பண்ணுவார் கணபதிங்கிறது வந்து சாமி பேரா ஸோ என்ன பண்ணுவார் ஏர்லயே பறப்பாரு ஸோ ஏர்ல பறக்கிறத நம்ம என்ன மினிஸ்ட்ரியில் வரும் சிவில் ஏவியேஷன்ல வரும்னு யாரிச்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்து வந்து அக்காவிஷன் அண்ட் மெரிஜர் சரியா ஸோ ஏடிஐஏ அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ண போறேன்னா ஐநூத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி வந்து லென்ஸ் ரிட்டெயில் வெஞ்சர்ஸ் லிமிட்டடில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கோ சரியா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் பில்லியன் வந்து ரெண்டு கம்பெனி சேர்ந்து வந்து ரிலையன்ஸ் ரிட்டெயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா படித்தோம் ஸோ அது என்ன கம்பெனின்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா ஸோ இப்போ வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பண்ணுறாங்க ஸோ நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பில்லியன் வந்து ரெண்டு கம்பெனி சேர்ந்து வந்து ஒன் பில்லியன் வந்து எல்லைன்ஸ் ரிட்டைல் வெஞ்சர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கம்பெனி பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் டூ ஏடிஐஏன்றதுல ஸோ அவங்க வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரியா ஸோ அடுத்து வந்து அண்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா குவாட்கண்ட்ரிஸோடய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து டோக்கியோவில் நடந்திருக்கும் ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் இனிஷியேட்டிவ் வந்து அதில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ குவாட் கண்ட்ரிஸ்னால் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா யுஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா சரியா இந்தியா யுஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா ஸோ குவாட் கண்ட்ரிஸ்னால் இவங்க தான் ஸோ நம்ம சைடில் இருந்து ஜெய்சங்கரு மைக் பாம்பியோ வந்து யுஎஸ் சைட்லேருந்து அப்புறம் வந்து டொஷி முட்ஸு மொட்டி ஸோ அவங்க வந்து ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டரு ஸோ ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் யார்னா மரிசி பெயின் சரியா ஸோ இது கேட்கலாம் வித்தியாசமானது ஸோ எல்லா சைட்லேருந்து ஃபாரின் மினிஸ்டர் தான் வந்திருப்பாங்க ஆனால் யூஎஸ் சைட்லேருந்து மட்டும்தான் மைக் பாம்பியோ அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லி வந்திருப்பாங்க சரியா ஸோ ரொம்ப ரொம்ப இந்த நாலு பேரோட பேரை வந்து எப்போயுமே ஞாயிச்சுக்கோங்க சரியா ஸோ ஆஸ்திரேலியோட ஃபாரின் மினிஸ்டர் பேர் நல்லா ஞாயிற்றுக்கோங்க மெரிசி பெயின் சரியா மெரிசி பெயின் ஓகேவா ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோன்னா இந்தியன் கார்டோட ஏழாவது ஆப்ஸோர்ட் பெட்ரோல் வெசல் விக்ரஹா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல ஸோ அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கோஸ்டல் செக்யூரிட்டியில் சரியா ஸோ அதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் காட்டுப்பள்ளி போட்டுன்னு சொல்லி சென்னை சரியா ஸோ இது கேட்கலாம் காட்டுப்பள்ளி போட்டுன்னு சொல்லி சென்னையில் எங்கே இருக்குன்னு கேட்கலாம் சென்னை ஓகேவா ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரைவேட் செக்டார் சிப்பியார்டு வந்து டிசைன் பண்ண ஒரு ஆப்ஷோர் பெட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்என்டி சரியா ஸோ எல்என்டி தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க சரியா விக்கிரஹா வந்து காட்டுப்பள்ளி நல்லா ஞாயிறுக்கோங்க விக்கிரஹா ஏழாவது காட்டுப்பள்ளி போட்டு சென்னையே அதுக்கப்புறம் எல்என்டி சரியா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து பண்ணது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இதோடது ட்ரையல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இண்டெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்புறம் வந்து சிர்கான் டி சிர்கான்னு சொல்லி ஒரு ஹைப்பசோனிக் க்ரூஸ் மிசைல வந்து ரஷ்யா வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்காங்க சரியா டி சிர்கான் சரியா ஸோ ரஷ்யா சரியா ஸோ சிரிக்கிறது வந்து சிர்கான்றதுல சிரிகாண்டா அப்படின்னு வச்சுக்கோங்க சிரிகான் சரியா ஸோ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ எப்படி சிரிப்பாங்க ஒரு நாலு பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரஷ்யா நாலு பேர்னா என்னத்தோம் ஒரு ரஷ்யா இருக்கிற இடத்துல நல்ல ஒரு காமெடி போட்டாங்கன்னா சிரிப்பாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க ரஷ்யா ஸோ ரஷ்யான்னு வச்சுக்கோங்க சரியா ஸோ இதை வந்து ஃப்ரிகேட் அட்மிரல் கோர்ஸ்கோ வெசல் அதான் அங்கே தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ நார்த்தன் ரஷ்யாவில் இருக்கான் சரியா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியன் நேவி ஹெலிகாப்டர்ஸ் சரியா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீடிங் இனிஷியேட்டிவ் ஏரியல் சீடிங் இனிஷியட்டிவ் கீழே வந்து அண்டர்டேக்ஸ் ஏரியல் சீடிங் இனிஷியேட்டிவ் எங்கேனா விசாகப்பட்டினத்தோட இதில் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஜிவிஎம்சி ஸோ ஜிவிஎம்சி என்ன அப்படின்னா கிரேட்டர் விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷன் ஸோ பார்த்துக்கோங்கோ ஓகேவா ஸோ அடுத்து இந்தியாவோட பிரைவேட் ஃபிம் ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி லிமிடெட் இருக்காங்களா ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேச்சோரா அப்படிங்கிறத வந்து அப்கிரேட் பண்ண போகிறாங்க சர்ஃபேஸ் டூ இயர் சிஸ்டமாக வந்து அப்கிரேட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ இதுக்காக இந்த ஆல்ஃபா டிசைன் டெக்னாலஜி லிமிடெட் வந்து ரஷ்யாவோட என்டிட்டிஸ் கூட வந்து தையப்போ அதாவது பார்ட்னர் ஆகிறாங்களாம் சரியா ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஸ்டேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ட்ரைபார்த்தி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ டிடி ஜிஐசெட் அப்புறம் வந்து சீமெண்ட்ஸ் இந்தியா கூட சரியா ஸோ ஐஜிஎன் இக்னைட் சரியா ஸோ இக்னைட்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த இக்னைட்டோட ஃபுல் ஃபார்ம் இருக்கு ஐஎன்ஜி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கல ஸோ அது ஒரு ரெண்டு கண்ட்ரி ஓகேவா இந்தியா அதான் இந்தியாங்கிறது இந்தோன்னு சொல்கிறாங்க ஸோ இந்தோ ஜெர்மன் இனிஷியேட்டிவ் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இண்டோ ஜெர்மன் இன்சியேட்டிவ் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க ஜிஐசட் கூடயும் டிஇடி ஸோ டிஇடினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஸோ ஜிஐ

ஸோ மற்ற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா என்டிடிபி சரியா ஸோ என்டிடிபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லடாக்கோட யூடி கூட வந்து சைன் பண்ணுறாங்க ஸோ டைரிங் ப்ரொமோஷன் ஆஃப் டைரிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக வந்து அவங்க ரெண்டையும் சைன் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்டிடிபி டைரி டெவலப்மெண்ட் போர்டு அவங்க லடாக்கோட யூனியன் அதான் யூனியன் டெட்டரி ஸோ அவங்களும் சைன் பண்ணிக்கிறாங்க ஸோ அடுத்த ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா விஷால் ஆனந்த் சரியா ஸோ நமக்கு என்ன தெரியும் விஷால் ஆக்டர் தெரியல ஸோ அதையும் வச்சுக்கோங்க ஆக்டர் சரியா ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா காட்டன் சரியா ஸோ ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டன் வச்சுருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டன் வச்சுருப்பாங்க ஸோ ஏ அக்டோபர் ஏழு சரியா ஸோ ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டன் வந்து இருக்கும் இருக்கணும் எப்பயுமே சரியா ஸோ ரெடியாக வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அதை தானே அந்த பிளட்டு கிளடர் எல்லாம் தொடப்பாங்க ஸோ அதுக்கு தான் சரியா ஸோ நான் வச்சுக்கோங்க ஸோ இதோட வந்து அக்டோபர் செவனோட ஆஃபீஸ் முடிஞ்சது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ ஓப் டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி